தமிழகத்தில் ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் பள்ளி, கல்லூரி, ஐடிஐ, பாலிடெக்னிக் மற்றும் முதுகலை பட்டதாரி விடுதிகள் என மொத்தம் 1331 விடுதிகள் இயங்கி வருகின்றன. இந்த நலத்துறை விடுதிகளில் மொத்தம் 98,909 மாணவ மாணவிகள் தங்கி படித்து வருகின்றனர். இந்த விடுதிகள் பெயரளவிலேயே விடுதிகளாக இருக்கின்றன. அவற்றில் போதிய அடிப்படை வசதிகள் சரியான பராமரிப்பு இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கணிசமான விடுதிகளில் கழிப்பறைகள் கூட இல்லை. இந்த 1331 விடுதிகளில் 50% விடுதிகளில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் இந்த விடுதிகளில் கட்டாயம் இரவு பாதுகாப்பாளர்கள் இருக்க வேண்டும் என்ற விதிமுறை இருக்கிறது. ஆனால் ஆதி திராவிட நலத்துறை அதனை பின்பற்றுவதில்லை. இந்த விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணவர்களின் உணவுக்காக ஒரு மாணவனுக்கு ஒரு நாளைக்கு வெறும் 33 ரூபாய் மட்டுமே அரசு ஒதுக்கியுள்ளது. அதாவது ஒருவேளை உணவுக்கு 11 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் தானிய பொருட்களின் விலை ஏற்றத்திற்கு ஒரு நாள் உணவுக்கு 33 ரூபாய் போதுமானதாக இருக்குமா? இந்த குறைந்த தொகை நிர்ணயமே ஆதி திராவிட நலத்துறை விடுதிகளின் உணவு தரமின்மைக்கு முதல் காரணமாகும். இன்னொரு புறம் காவல்துறை பணிகளில் ஈடுபடுத்தப்படும் மோப்ப நாய்களுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் உணவுக்காக ஒதுக்கப்படுகிறது. நாய்க்கு 200 ரூபாய் ஒதுக்கும் விடிய அரசு ஆதி திராவிட விடுதி மாணவர்களுக்கு 33 ரூபாய் ஒதுக்கியதை என்னவென்று சொல்வது? தமிழகத்திலேயே கடலூர் மாவட்டத்தில்தான் அதிகமாக 61 ஆதி திராவிட நல விடுதிகளும் 126 நல பள்ளிகளும் இயங்குகின்றன. பெரும்பாலானவற்றில் காவலர் இல்லாததால் குடிகாரர்களின் கூடாரமாக மாறியுள்ளன. இதில் விடிய அரசு அக்கறை காட்டாத நிலையில் பட்டியலின பிரதிநிதிகளும் கவனிக்க மறுக்கின்றனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் மக்களவை தொகுதி எம்பியாக உள்ள விசிக தலைவர் தொல் திருமாவளவனும், காட்டுமன்னார்கோவில் தொகுதி எம்எல்ஏவாக உள்ள விசிக பொதுச்செயலாளர் சிந்தனை செல்வனும், கடலூர் மாநகராட்சி துணை மேயராக உள்ள விசிக பொறுப்பாளர் தாமரை செல்வனும் கூட கூட்டணியில் இருப்பதால் இதனை கண்டுகொள்வதில்லை. அவல நிலையில் இருக்கும் ஆதி திராவிட நல பள்ளிகள் விடுதிகளை அரசு உடனடியாக கவனிக்க வேண்டும். பள்ளி விடுதிகளில் உள்ள காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்பிட வேண்டும். ஆதி திராவிட நலத்துறை விடுதி மாணவர்களுக்கான உணவுக்கான நிர்ணய தொகையை ஒரு மாணவருக்கு நாளொன்றுக்கு 200 ரூபாயாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் எழுந்துள்ளன. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் துணைவேந்தன் மற்றும் சித்தார்த்.